Thank you.
வளர்ந்தது பாஞ்சாலம் குறிச்சி. என் தாயின் பெயரோ பேச்சி அம்மா, தந்தையின் பெயரோ சஞ்சு தேவர். என் தந்தைக்கு இன்னொரு பெயர் உண்டு. எப்படி என்றால், அந்த ஊரிலே குடியகப்பட்டது ஆடு நாடுகளை அத்தனையுமே அடித்து ஒன்று குவித்துக் கொண்டிருந்ததா. அந்த ஊரார்கள் ஓடி வந்து, ஐயா, இந்த ஆடு நாடுகளால் அழித்துக் கொன்று கொண்டிருக்கின்றது, எப்படியாவதும் இந்த புலியை கொல்ல வேண்டும் என்று ஓடி வந்தார்களாம். என் தந்தையாரிடத்தில் முறையிட்டு அழுதார்களாம். என் தந்தை உடனே வேட்டைக்கு புறப்பட்டு அந்த மலையிலேயே சென்று வலது கையால் குத்தி வலது கையால் தூக்கியதால் உளிக்குத்தி தேவன் என்று பெயரிட்டார்கள். இருவருக்குமே ஒரே மகனாக பிறந்து 5 வயது பாலகமாக இருக்கும் பொழுது என்னை பள்ளிக்கு செல்லும்படி கட்டளையிட்டார் என்னுடைய தந்தை. பள்ளிக்கு சென்றேன், பாடம் சரியாக வராது காரணத்தினால் ஆடு மாடு மேய்க்க சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆடு மாட்டை ஓட்டி சென்று காட்டிலேயே கொண்டு போய்விட்டு அங்கிருக்கும் சின்ன திருவுருவுடன் கூடி விளையாடி கொண்டிருந்தேன். மாடகப்பட்டது அடுத்த ஒரு தோட்டத்திலேயே சென்று வைத்து விட்டது. அப்படி செய்யும் பொழுது அந்த தோட்டத்துக்காரர், யார்தப்பா மாடு, யார்தப்பா மாடு என்று கேட்டார்கள். என்னுடைய காட்டிலேயே விட்டு இங்கடா சென்றார் என்று அந்த தோட்டத்துக்காரர் என்னை பலார் என்று அடித்து விட்டார்கள். ஓடி வந்தேன், தம்பியர்களுக்கு முறையிட்டு அழுதேன். தந்தை, அந்த தோட்டத்துக்காரர் என்னை அடித்து விட்டான், அடித்து விட்டான் என்று சொல்லும்போது என் தந்தைகள் இங்கார் மரபுகுலத்தில் பிறந்து மரபு குலத்தை வளர்ந்து என் இல்லத்தில் இருக்க வேண்டாம், ஓய்விடு, ஓடிவிடு என்று தெரிவித்து விட்டார்கள். நான் எங்கேயா போவேன், யார் தெரியும் எனக்கு, 5 வயது பாலகன் அல்லவா, நான் யார் வீட்டுக்கு போவேன், எப்படி போவேன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்றாலும் தாய் மாமன் இல்லத்தை சேர்ந்தேன். என் தாய் மாமன் வீட்டுக்கு போய் நடந்த மூலத்தை அத்தனையுமே எடுத்துரைத்தேன். அப்படி என்றால் அந்த தந்தையை வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லும் பொழுது என் கண்ணில் நீ விழிக்க வேண்டாம், போய்விடு, போய்விடு. நான் எங்கு போவது, யார் வீட்டுக்கு செல்வது, 5 வயது பாலகன் அல்லவா, இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை.
குறித்து கூறுவது இங்கு செல்வது கால்நடைகளை போய்கொண்டிருந்தேன். மூன்று தினங்கள் ஆகிவிட்டதால் எனக்கு பசி பட்டினியோடு சென்று கொண்டிருந்தேன். என்னால் பசி தாங்க முடியலை. பார்த்தேன், ஒரு கம்மங்கத்திலே கருதுகள் ஏராளமாக விளைந்திருந்தது. உடனே ஓடினேன், கம்மங்கருகளை தேய்த்து தின்றேன். அப்பொழுது எனக்கு தண்ணீர் தாரமாக விட்டது. மழை இல்லாத காரணத்தினால் கோடை காலமாக இருக்கும் பொழுது எனக்கு தண்ணீர் இனிமே கிடைக்கவில்லை. ஓடினேன், தண்ணீருக்காக ஓடினேன், ஓடினேன். அந்த அறக்கோட்டிலே தண்ணீரும் சேரமாக இருந்தது. உடனே சென்று அந்த தண்ணீரை அழுத்து பொழுது அந்த சேரகப்பட்டது என்னை அழித்து விட்டது. இந்த சேற்றிலிருந்து என்னால் வர முடியவில்லை. ஐயோ அம்மா, காப்பாற்றுங்கள், ஓடி வாருங்கள். அந்த பாஞ்சாலம் குறிச்சிய பதிமன்னர்கள் இருவருமே கட்டபொம்மு ஊமத்துறையும் காலையில் காலவெட்டி மலையில் உயர் வெட்டை அறுபது வழக்க வாழ்ந்தவரை பார்க்கமாக எவ்வளவு கூச்சலை கேட்டு யாரோ ஒரு சிறியவன் அழறி கொண்டிருக்கிறார். தம்பி ஓடிவா, தம்பி ஓடிவா என்று என் சிறசு மட்டும்தான் தெரிகிறது. உடனே தலையில் கேட்டிருந்த உருமலை அழுத்து, தம்பி இந்த உருமலை பிடி, இந்த உருமலை பிடி என்றார். பிடித்தேன் உருமலை, எட்டடி போனார். நீ யாரப்பா என்று கேட்டார். நடந்த மோகத்தை அத்தனை எடுத்துரைத்தேன். அப்படி என்றால் அந்த தந்தையார் என விட்டு வருகிறோம் பாருங்கள் என்று என்னை அழைத்தார்கள். இறந்தால் அந்த அருக்குலத்திலே இறந்து வர தவிர என் தந்தையார் வீட்டுக்கு வரமாட்டேன் இருவருமே கட்டபொம்மு ஊமத்துறையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு அழைத்து சென்றார்கள். பாஞ்சாலங்குறிச்சிக்கு அழைத்து சென்று சக்காதேவி கோயிலுக்கு முன்பதாக நிறுத்தி எனக்கு மஞ்சள் பால் ஊட்டி மஞ்சள் நீராட்டி சீரும் திரட்டுவதை எனக்கு வளர்த்து வந்தார்கள். அது மட்டுமில்லை, எனக்கு பருவகாலம் வந்ததற்கு பிறகு என்னுடைய அத்தை மக்கள் ஆறு பெண்ணையும் அப்படி நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேலையில் என் தந்தையாருக்கு ஊருக்கு 1000 மைலுக்கு அப்பால் அண்ணீராட்சி ஆங்கிலியன் மாட்டு இறங்கி இருந்த மரியாதை வெடித்த வேலையர் ஊருக்காக வரி வெட்டி மெட்டிங்கி மெட்டிங்கி என்று வரவழைத்தார்கள். என் தந்தையார்கள் இனியே செல்லவில்லை. இறுதியாக ராமநாதபுரம் நிலுவனக்கிட்டிருந்ததற்கு அழைத்து சென்றார். என் தந்தையார்கள் சூது கவனம் இல்லாமல் சென்று விட்டார்கள். பந்தர சூச்சியமாக அவன் அந்த ராமநாதபுரம் நிலுவனக்கிட்டத்திலே அடைந்து விட்டார். என்னுடைய அவர்கள் வெளியே வருவதற்கு மார்க்கம் இல்லாமல் போய்விட்டது. காரணம், அவன் கோட்டையை சுத்தியும் தீட்டி துணியை வைத்து விட்டான். என் சக்காதேவியும் பக்கத்தில் நெருங்க முடியவில்லை. உடனே என்னுடைய சக்காதேவி நான் தப்பரமுடைய கண்ணிலே தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது மகனே பகுதூர் வெளிய தேவா, நம் தந்தையர்கள் இருவருமே ராமநாதபுரம் எழுவாகத்தில் அகப்பட்டு விட்டார்கள். நீ உல்லாசமாக நித்திரை செய்வது கொண்டாரே, எழுந்திருப்பாய் என்று தட்டி எழுப்பது. உடனே நிற்கின்ற எழுந்திருந்து வெள்ளப்போர் வேண்டியில் சவாரி செய்து அந்த ராமநாதபுரம் சென்று ராமநாதபுரம் இழுவட்டத்தை இடி இடி என்று இடித்து மண்ணோடு மண்மையில் ஆக்கிவிட்டு நான் வரும்போது அந்த சேதுபதி வில்லையம்மாள் என் மீது ஆசைப்பட்டு பின்தொடர்ந்து வந்தார். கண்ணீ, வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னேன். மணந்தால் இப்பேற்பட்ட வீரனை மறைக்க வேண்டும், இல்லை என்றால் சாவது கூட நலமென்று பின்தொடர்ந்து வந்தார். எனக்கு ஏற்கனவே 6 பெண்களை திருமணம் முடித்து வருகிறேன். வேண்டாம் என்று எவ்வளவோ எடுத்துரைக்கு கேளாமல் என்னோடு பின்தொடர்ந்து வந்து விட்டார். அந்தவளையும் அழைத்து வந்து எனக்கு 7வது திருமணத்தை முடித்து வைத்தார்கள் என் தந்தையர்கள். அது மட்டுமல்ல, கூட கோபுரம் மாட மாளிகை அந்தவனம் பூந்தோலை என்று எனக்கு அத்தனையுமே அமைத்து கொடுத்தார்கள். யானைப்படை, ஒட்டகப்படை, குதிரைப்படை என்று படைக்கு தலைவன் என்று அமைத்தார்கள். அல்ல நாட்டுக்கு ஒரு வீரனாகவும் ஆஞ்சாரங்குறிச்சிக்கு பகுதூர் வெள்ளையத்தேவா, பகுதூர் வெள்ளையத்தேவா.
அன்றைக்கு இருந்து இன்று வரை தனக்கு நிகழலை என்று ஆண்டு அரசாட்சி செய்து வருகிறேன். இந்த பகுதி ஒரு வெள்ளையே தேவன். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த உள்ளிப்படி கம்பளத்தார்கள் சேவல்கத்துக்கு நான் செல்வது வழக்கம். இவருடைய கண்மணி வெள்ளையம்மாளை அழைத்து சேவல்கத்துக்கு செல்ல வேண்டும். பார்க்கின்றேன் என்னுடைய கண்மணி வெள்ளையம்மாளை அழைக்க வேண்டும். அன்புடனே அழைத்து சந்தோஷமாக சேவலை பெற்று நான் அந்த எட்டியபுரத்து சேவல்கத்துக்கு செல்ல வேண்டும். நான் அழைக்கின்றேன் என்னுடைய வெள்ளையம்மாளை. அருமை மாமா குழந்தைகள் போன்றவர்களுடைய இந்த மனதை விட்டு மறைந்தாலும் மக்களுடைய மனதை விட்டு மறையாமல் வேறு ஒரு சிறிய பாடல் ஒன்று பாடி இவருடைய கரைப்பையை துவங்கிறேன். நன்றி நடிகர்களாக
இல்லையம்மா அழைக்க வேண்டும், அழைத்து பார்க்க